அதாவது 2019 உலகக்கோப்பைக்கான இந்திய அணி வந்து அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கி அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்திய அணியை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி திட்டத்தட்ட ஒரு 13 வீரர்கள் வந்து உறுதி செய்யப்பட்ட நிலையில் தான் இருந்தாங்க. 2 வீரர்கள் மட்டும் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருந்தாங்க. யாரெல்லாம்னா, ரிஷப் பண்ட், இவர் வந்து மாற்று விக்கெட் கீப்பராக இடம்பெறுவாரா, அதேமாரி நம்பர் 4 ஸ்லாட் வந்து ரொம்ப நாள் வேக்கன்சி அப்படின்னே சொல்லப்பட்டுச்சு, அதில் ராயுடு ஆடுவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம், இது ரெண்டு விஷயம் மட்டும்தான் கன்ஃபியூஸ்டாக இருந்தது. மற்ற எல்லாமே ஒரு உறுதி செய்யப்பட்ட நிலையில் தான் இருந்தது. ரவீந்திர ஜடேஜாவுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்து கொண்டு தான் இருந்தது. இன்றைக்கி அறிவிக்கப்பட்ட அணி பார்த்திங்கன்னா ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு அணியை தான் அறிவிச்சிருக்காங்க. கேப்டனாக விராட் கோலி, துணை கேப்டனாக ரோஹித் சர்மா, மாற்று தொடக்க ஆட்டக்காரராக ராகுல், ஷிக்கர் தவன், கேதார் ஜாதவ், மகேந்திர சிங் தோனி, மாற்று விக்கெட் கீப்பராக தினேஷ் கார்த்திக், அடுத்தது வேகப்பந்து வீச்சு பார்த்திங்கன்னா பும்ரா, புவனேஸ்வர் குமார், முகமது ஷமி, அதற்கடுத்து ஸ்பின் அந்த இடங்களில் பார்த்திங்கன்னா குல்தீப் யாதவ், சாகல், ஆல்ரவுண்டரில் பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, விஜய் சங்கர், பாண்டியா, ஹார்திக் பாண்டியா. இந்த 15 பேர் கொண்ட அணியை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. இதில் ஆடும் 11 அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங்கில் வந்து யார் வருவார்னா ரோஹித் சர்மா அண்ட் ஷிக்கர் தவன், ஒன் டவுனில் வந்து விராட் கோலி, செகண்ட் டவுன் வந்து தோனி இறங்கலாம், அடுத்தது ஜாதவ், அடுத்தது 6வது பாண்டியா, 7வது ரவீந்திர ஜடேஜாவா இல்லை சாகல் ஆடுவாங்களான்னு தெரில, 8வது வந்து நம்ம ரவீந்திர ஜடேஜான்னு வச்சுப்போம், 8 வந்து குல்தீப் யாதவ், 9 வந்து புவனேஸ்வர் குமார், 10 பும்ரா, 11 முகமது ஷமி. இந்த லைனப்பில் தான் டீமை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ ரிஷப் பண்ட் வந்து மாற்று விக்கெட் கீப்பரை விட தினேஷ் கார்த்திக் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தான் படுறார். ஏன்னா அந்த ரிஷப் பண்ட்டுக்கிட்ட அந்த கன்சிஸ்டன்சி கிடையாது. இருந்தாலும் ஆடும் 11 இடம்பெற போகிறதும் கிடையாது. ஏன்னா தோனி இருக்கிறதுனால மாற்று விக்கெட் கீப்பரை பற்றி இப்போ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தது ஆல்ரவுண்டர் பார்த்திங்கன்னா ஹார்திக் பாண்டியா அண்ட் விஜய் சங்கர். விஜய் சங்கர் என்ன விஷயத்தில் யூஸ் ஆவார்னா, இங்கிலாந்து வேர்ல்டு கப் இங்கிலாண்டில் நடக்கிறதுனால அங்கே கொஞ்சம் ஸ்விங் ஆகும், அதனால் ஃபாஸ்ட் அண்ட் பேட்டிங் ஆப்ஷனாக விஜய் சங்கரை தேர்வு பண்ணது ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் படுது. ஆனால் ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் கண்டிப்பாக ஹார்திக் பாண்டியா தான் ஆடுவார். ஏன்னா அவரும் வேகப்பந்து வீச்சு பேட்டிங் நல்லாவே பேட்டிங் ஆடுவார் கம்பேர்ட் டு விஜய் சங்கர். தென் சுழல் ஆப்ஷனில் தான் வந்து குல்தீப் யாதவ், சாகல், இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க ஆடுவாங்க, அவங்க கூட கண்டிப்பாக ஜடேஜா ஆடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஜடேஜாவுக்கு அந்த பேட்டிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால அவர் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அணி தான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அணி கோப்பையை வென்றிட்டு வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய சேனல் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய வாழ்த்துக்களையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.